சாட் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாகவே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. ஆரஞ்சு கலர் சாட் பேப்பர் எடுத்துட்டு நான் கட் பண்ற மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வயலட் கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த ஆரஞ்சு கலர் பேப்பரை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டே போனீங்களா உங்களுக்கு ஒரு எண்ட்ல வந்து ஃப்ளவர் ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவரோட ஸ்டெம்முக்காக இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருந்த வயலட் கலர் ஸ்டிக்கை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் ஸ்டிக்கு இந்த மாதிரி கிரீன் கலர் போட்டு இந்த வயலட் கலர் ஸ்டிக்கர்